புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். அந்த விஷயத்துடைய தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி குழந்தைகள் அனைவருக்கும் உணவு முறையெல்லாம் வந்து கோதுமை, பால், சர்க்கரை இதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு இதை நான் சொல்லியிருந்தேன். அதை விட முக்கியமான ஒன்று இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, குழந்தைகள் குறைந்தது 6 மணி நேரம் அலைபேசியோ அல்லது கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ உபயோகப்படுத்துறதுனால அதன் பிறகு அவர்களுக்கு இயற்கை ஒளி வரக்கூடிய அளவில் அவர்களுடைய கல்வி அறை, அவங்க உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அறையை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் ஒன்று எது தெரியுமா? அந்த அறை இருட்டாக இருப்பது தான். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எந்த இடங்களில் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே மன அழுத்தத்திற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒரு சிறு உதாரணம் பாருங்கள், இந்த உலகத்திலேயே அதிகமாக சூரியனை பார்க்காத இடங்கள் அப்படின்னு நம்ம பட்டியலிட்டு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சியாட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து முதலிடத்தில் இருக்கிறத பார்க்கும். இந்த இடத்துல வெளிச்சத்தை பார்க்கறதும் ரொம்ப குறைவு, சூரியனை பார்ப்பதும் ரொம்ப குறைவு. ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே அதிக தற்கொலை நடந்து கொள்ளக்கூடிய நகரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் சியாட்டல் தான் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்கும். அந்த நகரத்தில் எவ்வளவு சட்டத்திட்டம்னா, 2 நாட்களுக்கு மேலே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் பார்க்கலனா உடனே போலீஸ் வந்து கதவு தட்டி அவர் இருக்காரான்னு செக் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு தற்கொலை அதிகமாக நடந்து கொள்ளக்கூடிய இடங்களில் சியாட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். காரணம், வெளிச்சமற்ற ஒரு தன்மை. இந்த வெளிச்சமற்ற தன்மைங்கிறது இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஒளி அதிகமான கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸை பார்க்குறாங்க, மற்றொரு பக்கம் சுற்றி வெளிச்சமற்ற தன்மை இருக்கும்போது அது மிகப்பெரிய அளவில் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இயற்கை ஒளி, டியூப்லைட் போட்டு லைட்டு போட்டு வெளிச்சத்தை கொண்டு வராதிங்க. ஜன்னல் ஒளி இருக்குன்னா திறந்து வைங்க, கதவுகள் இருக்குன்னா திறந்து வைங்க. அந்த இயற்கை ஒளி படும்போது குழந்தைகளுடைய கண்கள் நன்றாக பலமடையும். கண்கள் பலமடையும் போது மன அழுத்தம் சார்ந்த, படிப்பில் இருக்கக்கூடிய அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் குறைந்து போய் குழந்தைகள் படிப்பில் ஒரு மிகப்பெரிய கவனத்தை செலுத்த முடிவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இதுதான் தேவை. இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யாமல் போகும்போது தான் நாளாக நாளாக கடந்த 1.5 வருடங்களாக நிறைய குழந்தைகள் படிப்பு சார்ந்த, அறிவு சார்ந்த, புத்திசாலித்தனம் சார்ந்த விஷயங்கள் செய்ய முடியாமல் மிகப்பெரிய அளவில் சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதை மாற்றுவதற்கான முயற்சி அப்படின்னு வரும்போது நாம் இந்த 5 விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சார், நான் எல்லாமே செய்கிறேன், இருந்தாலும் என்னுடைய குழந்தைக்கு ஞாபக சக்தி குறைபாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு இயற்கையாக உணவுகள் என்ன, அல்லது வீட்டிலேயே குழந்தையுடைய ஆரோக்கியத்திற்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது கரிசலாங்கண்ணி கீரை. இந்த கரிசலாங்கண்ணி கீரையை விட சிறப்பாக உடல் சோர்வை, மனச்சோர்வை நீக்கக்கூடிய ஒரு மருந்தே இல்லைன்னு சொல்லலாமா. கரிசலாங்கண்ணி கீரையை எடுத்து அந்த கீரையை உணவாக சமைத்து வாரத்திற்கு ஒரு முறையேனும் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் குழந்தைகளுடைய ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட, ஈரல் சம்பந்தப்பட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று கரிசலாங்கண்ணி கீரையாக நாம் பார்க்க முடியும். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, குழந்தையுடைய புத்துணர்வு. எப்போவுமே மனதில் ஒரு புத்துணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் குழந்தைகள் ஆரோக்கியத்தையோடு இருக்க முடியும். இப்போ ஒரு டல்லாக இருக்க பையனை கூப்பிட்டு போய் நீங்கள் கிளாஸில் உட்கார வச்சாலும் சரி, வீட்டில் உட்கார வச்சாலும் அவன் டல்லாக தான் இருப்பான். ஆனால் அதே பையனை புத்துணர்வோடு நீங்கள் உட்கார வைங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். புத்துணர்வு அளிப்பதற்கு மாதுளை பழமும் பேரீச்சம்பழமும் மிகப்பெரிய ஒரு மருந்து. நம்ம குழந்தைகளுக்கு பழச்சாறுகள் கொடுக்கின்ற பழக்கத்தை நிறைய வச்சுருக்கோம். ஒரு 1/2 மாதுளை பழம் எடுத்து 3 பேரீச்சை பழம் அதில் போட்டு 100 மில்லி பால் அல்லது 100 மில்லி வெந்நீர் நல்லா அரைத்து, இந்த மாதுளை பேரீச்சை பழச்சாறு, பாலை விட வெந்நீர் ரொம்ப நல்லது, போட்டு அரைத்து வடிகட்டாமல் காலை 11 மணிக்கு ஒரு முறை கொடுத்தீங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களுடைய உற்பத்தி அதிகமாகி குழந்தைகள் ரொம்ப நல்லா, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி புத்துணர்வோடு வகுப்பில் அவர்கள் ஈடுபடுவது போலவே ஆன்லைன் கிளாஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அதற்கு மாதுளையும் பேரீச்சை சாறும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். 3, நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு மலச்சிக்கல் இருக்குது. கிளாஸ் நடக்கும்போது தான் மோஷன் வர மாதிரி இருக்குதுன்னு டாய்லெட் ஓடுவேன் அப்படிமா.
ஸோ குழந்தைகளுடைய வயிற்றில் பூச்சியற்ற ஒரு தன்மையையும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு ஒரு வேளை கான்ஸ்டிபேஷன் ஒரு காரணமாக இருக்குது, மலச்சிக்கல் ஒரு காரணமாக இருக்குன்னா இதை குறைப்பதற்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும், சுண்டைக்காய். சுண்டைக்காயை விட சிறப்பாக குழந்தைகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் அதே போல் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய உணவே கிடையாது. ஒரு கைப்பிடி சுண்டைக்காய் எடுத்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை இரண்டு முறை சாம்பார் வைத்து துவையல் அரைத்து பொரியல் செய்து பச்சை சுண்டைக்காயை மட்டும் கொடுங்க, சுண்டை வெற்றல் கொடுக்காதீங்க. இதை நம்ம ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தோன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் கழிவுகளும் கிருமிகளும் வெளியே போகும்போது வயிறு சம்பந்தப்பட்ட அசௌகரியம் இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியோடு அவர்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியும். நான்காவது, இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு அசைவ உணவு கொடுப்பதையே நம்ம பழக்கமாக வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் குறைத்து சைவம் சார்ந்த புரதம் சார்ந்த உணவுகளை கொடுத்தோன்னா அதுவே அவர்களுடைய மந்தத்தன்மையை மாற்றுவதற்கு உதவி செய்யும். ஐந்து, ரொம்ப சுலபமானது, வல்லாரைச்சாறு. காலை எழுந்த உடனேயே ஒரு 30 மில்லி வல்லாரைச்சாறில் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து தினசரி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது சரஸ் பிரம்மி கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை பொதுவாக இன்றைக்கு வணிக ரீதியாக கிடைக்கிறது, வல்லாரையுடைய முழு சக்தியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அழகான ஒரு மாத்திரை, இதை காலை ஒன்று இரவு ஒன்று கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே குழந்தைகளுடைய ஞாபக சக்தி அதிகமாகி அவர்கள் உடல் மனது உள்ளம் அனைத்துமே ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.